அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிக்கைகளை நம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் மூலமாக வெளிவரும்போது அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். அது யாருக்கு இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து கடந்த வாரம் வந்து ஒரு இது வெளியிட்டாங்க, பட்ஜெட் வெளியிட்டாங்க. இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு சம்மந்தமானதை மட்டும் நம்ம வந்து சொல்ல முக்கியமானதை நம்ம சொல்ல போகிறோம். அவங்க நிறையா ஒரு காமனாக நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய குரோத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நான் சொல்லலை. நமக்கு வந்து இந்த கல்விக்கும் வேலைவாய்ப்புக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீமெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 360 கோடியில் தமிழ் புதல்வன் திட்டம், அது யாருக்கு அப்படின்னா அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு பள்ளிகளில் படித்த பெண்கள், அதாவது பெண்கள் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து காலேஜுக்கு போகும்போது மாதம் மாதம் 1000 ரூபா வந்து வாங்குகிறாங்க, அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஸ்கீமை வந்து ஆண்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மாணவிகள் வாங்கின இந்த ஸ்கீமில் இப்போ மாணவர்களுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னா 360 கோடி வந்து அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 1100 கோடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்து உருவாக்குறாங்க, அது மிகப்பெரிய ஒரு இது, நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள அடுநிலை தொடக்க பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைக்க 960 கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க. இது மூலமாக நமக்கு அதிகமான, அதை நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா 200 கோடி ரூபாய் செலவில் 100 பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்புகள் வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 111 கோடி ரூபாய் செலவில் 10 புதிய அரசு பயிற்சி நிறுவனங்களும் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 500,000 ஏழை குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க சிஎம்மோட தாய்மணவ திட்டம் வருது. அதாவது பார்த்திங்கன்னா இது இருந்தது இந்த என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்த அப்பா இல்லாத அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாதவங்க, இல்லை யாராவது ஒரு ஆள் இல்லாதவங்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆதரவற்றவர், இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி அந்த ஃபேமிலியை தேர்ந்தெடுத்து அந்த ஃபேமிலிக்கு தேவையான கட்டமைப்பை வந்து இவங்களே பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன, தாய் மாணவ திட்டம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் சிஎம் திரு கருணாநிதி ஐயா அவங்களுடைய பெயரில் வந்து திரும்பி ஒரு நூலகம், மாபெரும் நூலகம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நூலகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு ஒரு கோச்சிங் பண்ணுறாங்க. இப்போ மதுரையில் வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த லைப்ரரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதில் வந்து நிறைய பேர் அங்கே போய் அவங்க படித்து அவங்களுடைய டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லைப்ரரி உருவாகும்போது அங்கே உள்ளவங்க வந்து அங்கே உள்ள அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை பிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இது நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒவ்வொரு துறை வாரியாக எவ்வளவு அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு. நம்ம அதில் பார்த்தது நம்மளுடைய எஜுகேஷனுக்கும் நம்மளுடைய ஜாப் மட்டும் தான் பார்த்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் பாலினத்தவர்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய கல்வி கட்டணம், அதே மாதிரி விடுதி கட்டணம் உள்ளிட்ட எல்லா செலவையும் நம்மளுடைய தமிழக அரசாங்கமே அதாவது அதை வந்து இது பண்ணி சொல்கிறாங்க.
இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். பார்த்திங்கன்னா அவங்க மூன்றாம் பாலினத்தவருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு கல்வி வந்து ஒரு மிக இன்றியமையாதது. இப்போ கூட நம்மளுடைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த மூன்றாம் பாலினத்தவர்லேருந்து கல்வி கற்று பெரிய பெரிய போஸ்டிங்லாம் போயிட்டு வராங்க. அதில் பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம மொத்தமாக பார்க்கும்போது கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இன்னும் அவங்கள வந்து அதிகமான கல்வி பெறணும், அவங்க நல்ல ஒரு இடத்துல போய் நல்ல ஜாப்பில் போய் உட்காரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த கல்வி கட்டணத்தையும் அவங்களுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அரசை ஏற்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். திருநங்கைகள் நலவாரியம் மூலமாக இந்த திட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வர ஒவ்வொரு இயரும் 2 கோடி ரூபா வந்து அது வந்து அதுக்கு வந்து ஒதுக்கி ஆணையிட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு பாலினம் அப்படின்னா ஆண் பெண் தாண்டி இப்போ மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வந்து எல்லா வசதிகளையும் அரசாங்கம் ஏற்றுச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மிக நல்ல ஒரு இதில் ஒரு அறிவிப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுத்து நம்ம எப்படி இப்போ நம்மளுடைய அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து இப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்களோ, ஏற்கனவே ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கிற புதுமை பெண் திட்டம் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள மாணவிக்கும் வழங்குறாங்க. முதல் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் வந்து அதாவது இந்த புதுமை பெண் திட்டம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் வந்து கல்லூரிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ளவங்களுக்கு இது பண்ணலை, ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே ஸ்கீமை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழில் படித்து வரவங்களுக்கும் இது வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இது தான். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம் மூலமாக 2.73 லட்சம் பேர் மாணவிகள் வந்து மாதந்தோறும் 1000 ரூபா பெற்று வராங்க. நல்லா பார்த்துக்குங்க, 2.73 லட்சம் பேர் வந்து மாதம் மாதம் 1000 ரூபா பெற்று வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்த பிறகு உயர்கல்வியில் முதலாம் ஆண்டு சேரும் மாணவி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது தான் இருக்கட்டும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும். இந்த திட்டத்துக்கு 370 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில் உள்ள மகளிருக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய கல்வி இதில் வந்து முன்னுரிமை வழங்கும் விதமாக 350 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கோவை மாவட்டம் இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கான இதில் இந்த வந்து இந்த ஸ்கீம் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கல்விகளுக்காக அவங்க சொன்ன ஸ்கீம் மட்டும் நான் வந்து உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலையும் திறன் பயிற்சி கட்டமைப்பை உருவாக்கி அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 100 பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் 200 கோடியில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் நம்ம தமிழக மாணவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக செய்யணும்னு சொல்லி ஒரு புதிய ஸ்கீமை வந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா அந்த ஸ்கீம் படி 1000 மாணவர்களுக்கு சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி ரீஜனில் வந்து அவங்களுக்கு வந்து தங்கி படிக்கக்கூடிய 6 மாத காலப்பயிற்சிக்கான செலவை எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏற்றுக்கிறோம். அதுக்கு வந்து தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த ஸ்கீம் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபா வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் இப்போ இயரில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு. அதுபோக ஒவ்வொரு காலேஜ்லேயும் 200 கோடி செலவில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா
புதிய ஐடிஐக்கள் தமிழ்நாட்டில் 71 அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் உயர்திறன் மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது. அதுபோக இந்த 10 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை 111 கோடி ரூபாயில் தொடங்கப்படும்ங்கிறாங்க. ஸோ கல்விக்காக புதிய ஐடிஐக்கள் ஏற்கனவே உள்ள 71 அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் வந்து உயர்திறன் பயிற்சி மையமாக மாற்றப்பட்டுள்ளது. அதுபோக பார்த்திங்கன்னா கடலூரில் வேப்பூர், திண்டுக்கல்ல உதிலியம்பாறை, கிருஷ்ணகிரியில் போச்சம்பள்ளி, நாமக்கல்லில் சேந்தமங்கலம், புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டை, ராமநாதபுரத்தில் கமுதி, திருப்பத்தூரில் வந்து நாட்டாம்பள்ளி, திருவாரூரில் வந்து கூத்தாநல்லூர், திருவண்ணாமலையில் வந்து செங்கம், தூத்துக்குடியில் வந்து ஏரல், இந்த மாதிரி 10 இடங்களில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களை அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இது போக என்னென்னா நம்மளுடைய மானாமதுரை, திருத்துறைப்பூண்டி, பழனியில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா 32 கோடியில் 3 புதிய தொழிற்பேட்டைகள் வந்து அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா 3000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு க்ரியேட் ஆகும். என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் வட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரை வட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆகிய இடங்களில் 80 ஏக்கர் பரப்பளவில் 32 கோடி திட்ட மதிப்பீட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான 3 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும். இதன் மூலமாக என்னென்னா 3000 பேருக்கு நேரடி வேலை உருவாக்கப்படும். அப்போ ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை வந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக பல பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் குறுந்தொழில் முனைவோர் உடனடியாக தொழில் தொடங்க 1.2 ஏக்கர் பரப்பளவில் 4 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம் 37 கோடி மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிஞ்சி தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கட்டப்படும். இதன் மூலம் 1000 பேருக்கு நேரடியாகவும் 500 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். சரி ஓகே, அடுத்து என்ன அப்படிங்க அப்படின்னா மதுரையில் 26,500 சதுர அடி பரப்பளவில் தொழில் புத்தாக்க மையம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் சக்கிமங்கலம் தொழிற்பேட்டையில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 110 கோடி மதிப்பீட்டில் 3 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்படும். இதன் மூலம் 7,500 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ புதிய தொழிற்பேட்டை மூலமாக 3000 பேருக்கும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே உள்ள தொழிற்பேட்டையில் அதில் புதுசாக கட்டக்கூடிய பில்டிங் மூலமாக 7,500 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே உள்ள தொழிற்பேட்டையில் புதிய கட்டக்கூடிய இது மூலமாக 4,500 பேருக்கும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 3000 பேர், இதில் ஒரு 1,500 பேர், 4,500, அப்புறம் இங்கே ஒரு 4,500, மொத்தம் பார்த்திங்கன்னா 9,000 வேலைவாய்ப்பு புதுசாக உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நேரடியாகவும் பல பேருக்கு உதவும், மறைமுகமாகவும் ஒரு பல பேருக்கு உதவும். இப்போது ஸ்கூல் வந்து புதுசாக வருது அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஸ்கூலை நம்பி பல கடைகள் ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் உருவாக்கக்கூடிய பணியிடங்கள் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூலை டிபெண்ட் பண்ணி நிறைய வந்து வெளியே க்ரியேட் ஆகும். அந்த கடைகள் ஆரம்பிப்பாங்க, அங்கே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் புதுசாக உருவாக்குவாங்க. ஸோ அதை நம்பி அங்கே பல சிறு தொழில்கள்லாம் வந்து சுற்றி டெவலப் ஆகும், அந்த ஏரியாவும் டெவலப் ஆகும். அதனால் இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைவாய்ப்புகள் அதிகமாக பெருக தான் இங்கே வந்து நம்மளுடைய வருமானம் வந்து அதிகமாகும். வருமானம் இன்க்ரீஸ் ஆனால் தான் இங்கே வந்து நம்மளுடைய இந்த கஷ்டங்கள் நீங்கும். அதுக்கு வந்து கல்வியும் வேலைவாய்ப்பும் ரொம்ப அவசியம். அந்த கல்வி வேலைவாய்ப்புக்காக தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் வெளியிட்டதான் நான் சொல்லியிருக்கோம்.
ஸோ 2 ஆண்டுகள் இருக்குது, அவங்க வந்து கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை தாண்டி புதிய வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்க அதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க, எவ்வளோ கோடி ரூபா வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கணும். அதாவது பார்க்கும்போது இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா 9000 வேக்கண்டில் இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நம்மளுடைய சிஎம் சொன்ன மாதிரி இன்னும் 2 ஆண்டுகளில் 50,000 மேலே போஸ்ட் வந்து ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் ஃபில்லப் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது ஃபில்லப் பண்ணுறாங்களா இல்லை வந்து அது வந்து அதில் பாதி பண்ணுறாங்களா இல்லை முக்கால்வாசி பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.